மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீச்சிங் டியூட்டோரியல்ஸ் தமிழ் சேனல். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் பாடத்தில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தா முதல் பாடம். இதில் எக்ஸசைஸ் 1.1.1 முதல் பயிற்சியில் ரெண்டு கணக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஐ பட்டன்லேயோ இருக்கும் லிங்க்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது மூணாவது கணக்கு நாலாம் கணக்கு பார்ப்போம். இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பெரிய செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆறு எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பி கிராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஏ நம்ம ஏற்கனவே கார்டீசியன் பெருக்கல் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இவங்க கார்டீசியன் பெருக்கலே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏயும் பியும் தனித்தனியாக என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பி இருக்குது, அடுத்து தான் ஏ இருக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம எப்போவுமே கார்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது இந்த முதல்ல இருக்கக்கூடிய செட் என்னென்னு பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம ஏயில் இருக்கக்கூடிய அடுத்த ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நம்ம வந்து ஜோடி சேர்த்துருப்போம். அப்படி பார்க்கையில் இங்கே வருங்க -2 -2 இங்கே இருக்குது 0 0, அடுத்து 3 3 வந்திருக்கா. அப்போது அந்த முதல்ல இருக்கக்கூடியது பாருங்கள், முதல் நம்ம வந்து பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை தான் வந்து அடுத்து ஏயில் இருக்கக்கூடிய உறுப்போட வந்து நம்ம ஜோடி சேர்த்துருப்போம். ஏன்னா இங்கே வந்து பி கிராஸ் ஏ தான் இருக்குது. அப்போ பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு என்ன, எலமெண்ட் என்ன அப்படின்னா -2, ஏன்னா அங்கே -2 -2 வந்திருக்கா. அடுத்து வந்து 0 0 வந்திருக்கு முதல் எலமெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 3 வந்திருக்கு. இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, முதல்ல பிஏ தான் எழுதணும். மாத்தினாப்புல இங்கே வந்து பி கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க, முதல்ல ஏ எழுதுவோம் அப்படின்னு ஏ எழுதிட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போ பிஏ தான் முதல்ல எழுதணும். பி இஸ் ஈக்குவல் டு பியில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருந்திருக்கும், -2, அடுத்து 0, அடுத்து என்ன இருந்திருக்கும், 3 இருந்திருக்கும். அடுத்து நம்ம திரும்ப ஏ எழுதலாம். ஏல என்ன இருந்திருக்கும், திரும்ப திரும்ப எது இருந்தால் 3 4 3 4 3 4 வருதா. அப்போ நம்ம திரும்ப என்ன எழுதிடலாம், ஏல 3 4 எழுதிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு நினைஞ்சிடலாம்னா, இப்போ பி ஏ ரெண்டுமே இருக்கா, பி கிராஸ் ஏ நம்ம போட்டு பார்த்துடணும். -2 3 -2 4 வந்துருச்சா. அப்புறம் திரும்ப ஜீரோவோட ஜோடி சேர்த்தோம்னா 0 3 0 4 இருக்கா. அடுத்து பாருங்கள் மூணாவது, 3 3 3 4 3 4 வந்துருச்சா. இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இதை தனியாகவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா, கார்டீசியன் ப்ராடக்டை கொடுத்துட்டு நமக்கு வந்து தனித்தனியாக என்ன கேட்டிருக்காங்க, பியோட எலமெண்ட்ஸை கண்டுபிடி ஏயோட எலமெண்ட்ஸை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து நாலாம் கணக்கை பார்க்கலாம். இப்போ நாலாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 5.6 கொடுத்துருக்காங்க, 5.6. அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு 5 6 7 கொடுத்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஏபிசி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ்னா பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி, ரைட்டா. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்கணுமா. அப்போ மொதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து பி கிராஸ் பி சி கிராஸ் சி கண்டுபிடிச்சி இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது வெட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், ரைட்டா. அப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 5.6, திரும்பவும் ஏ இஸ் ஈக்குவல் டு 5.6. இப்படி எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் செய்கிறது நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே பார்த்து பார்த்து நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் ஏ கொடுத்துருப்பாங்க, நம்ம அதே வச்சு செய்கிறது கொஞ்சம் ஒரு சிலவர் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி தனித்தனியாக எழுதிட்டேன். இப்போ வந்து ஏ கிராஸ் ஏ முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், முதல் உறுப்பு என்னது 5, முதல்ல செட் ப்ராக்கெட் ஆரம்பிச்சுட்டு 5, இங்கே முதல் உறுப்பு 5, அடுத்து இங்கே ரெண்டாவது உறுப்பு 6, அதோடையும் என்ன செய்யணும், ஜோடி சேர்க்கணும். 5.6 சேர்த்தாச்சா, அடுத்து 6 எடுத்துக்கணும். இது முடிஞ்சா அதை மறைச்சிக்கணும். அடுத்து 6.5 திரும்ப 6.6 ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் வந்து என்னது, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா. அப்போ பி என்னது, முதல்ல பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 5 6 4 5 6 திரும்பவும் பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6. இது நம்ம சௌகரியத்துக்காக நம்ம எழுதிக்கிறது தான், அதுக்காக இதை எழுதக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ பி கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும், முதல் உறுப்பு 4 இருக்கா, ஜோடி சேருங்க. 4 இங்கே இருக்கும் முதல் உறுப்பு 4, அதே முதல் உறுப்பு 4 திரும்ப ரெண்டாவது உறுப்பு 4.5, அடுத்து திரும்ப 4.6. முதல்ல ஒரு மாதிரி ஆட்பாடு வந்து வர வர பழகிடும். ரெண்டாவது உறுப்பு பாருங்கள், 5.4 5.5 5.6 முடிஞ்சா. அடுத்து திரும்ப இதை மறைச்சிருங்க, 6.4 6.5 6.6 ரைட்டா. பி கிராஸ் பி முடிச்சாச்சு. அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு சி எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி சி என்ன இருக்குது, 5 6 7 இருக்கா, 5 6 7 திரும்பவும் சி 5 6 7 செல் ப்ராஜெக்டை போட்டுக்கணும். போட்டாச்சா.
இப்போ சீக்கிரா சி எழுதும். சீக்கிரா சி என்ன? முதல் உறுப்பு 5, 5, 5, 6, 5, 7. முதல் உறுப்பு வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றோடையும் ஜோடி போட்டாச்சு. அடுத்த திரும்ப எனக்கு மறைச்சாச்சு, மறைச்சிட்டு ரெண்டாவது உறுப்போட ஒன்று ஒன்றா ஜோடி போடும். 6, 5, 6, 6, 6, 7 போட்டாச்சு. அடுத்த திரும்ப இதை மறைச்சிக்கிடுவோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது? 7, 5, 7, 6, 7, 7. கண்டுபிடிச்சாச்சு, சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ பி கிராஸ் பி இந்த இருக்குது. இது ரெண்டு, இது வந்து என்னது? மூணுன்னு வச்சுக்கோங்க. மூணு வச்சாச்சா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும். இன்டர்செக்ஷனாக என்னது? வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா என்னது? அது யாருக்குன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் கி ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது இருக்கோ அது மட்டும்தான் வந்து இந்த இன்டர்செக்ஷனில் வராது, அதாவது வெட்டில் வரும். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலேயுமே எது எது இருக்குதுன்னு பாருங்க. 4, 4 இங்கே இருக்கவே இருக்காது, ஏன்னா அங்கே 5 தான் ஆரம்பிக்கு. 4, 5 இந்த வரிசையில் எதுவுமே இருக்காது. அடுத்து பாருங்க, 5, 4 இங்கே இருக்கா? இல்லை, 5, 5 இருக்கா? அந்த இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே இருந்துச்சுன்னா இதில் எடுத்து எழுதணும், புரியுதா? இதுதான் வந்து வெட்டு. 5, 5. அடுத்து 5, 6 இருக்குது, 5, 6 போடுங்க. திரும்ப 5, 7 இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ அதை விட்டுருங்க. 6, 4 இல்லை, 6, 5 இந்த இருக்குது. 6, 5 ரெண்டுலேயுமே இருக்கணும், பி கிராஸ் சிலையும் இருக்கணும், சி கிராஸ் சிலையும் இருக்கணும். 6, 6 இருக்கா? ஆமாம் இருக்குது, இந்த இருக்குது 6, 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4, 4வது சமன்பாடு. முடிஞ்சிச்சா? அப்போது நம்ம இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ ஏ கிராஸ் ஏ இருக்கா? இதை வந்து நமக்கு இது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க சொன்னாங்க, ஷோ தேட் கொடுத்து. அப்போ நம்ம இது இந்த இருக்கு பாருங்க, இந்த இது நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சி இந்த இருக்குது. ரெண்டையும் பாருங்கள், 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 ரெண்டுமே எனக்கு சமமாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 4. ரெண்டு சமன்பாடு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. 1, 4 சமமாக இருக்கா? அப்போ நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். தேர்ஃபோர் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. எடுத்து எழுதியாச்சா? அப்போது நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த கணக்கு நினச்சி முடிஞ்சு. முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஏபிசின்னு மூணு கணம் கொடுத்துருந்தாங்க, மூணு செட்டு கொடுத்துருந்தாங்க. அது கார்டிசியன் ப்ராடக்ட் ஒன்று எப்படி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம என்ன முதல்ல ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம், பி கிராஸ் பி கண்டுபிடிச்சோம், சி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன செஞ்சு? இந்த இன்டர்செக்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும் ஏ கிராஸ் ஏவும் சமமாக இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஈக்குவேஷன் நம்பர்லாம் கொடுத்து இந்த மாதிரி எழுதணும், எழுதுனா அந்த கணக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.